ஹாய்ஸ்மீ ரோகன். ஸோ எஸ் இன்னைக்கு நம்ம சிம்பிள் ஆசம் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சீரியல் கிளர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியல் கிளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நிறைய சீரியல் கிளர்ஸ் இருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜோடியாக் இருக்காரு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக் த ரிப்பர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேற ஒரு சீரியல் கில்லர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் என்ன, ஆல்பர்ட் ஃபிஷ். ஸோ இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். இவர் எந்த அளவுக்கு கொடூரமானவனாக இருந்திருக்காரு, இவரோட இந்த சைக்கோவாக மாறினதுக்கானவருக்கான அந்த ரீசன் என்னவாக இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இவர் கடைசியில் எப்படி கைது செய்யப்பட்டார், அண்ட் தென் கைது செய்யப்பட்ட பிறகு இவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவர் 1870 பிறந்திருக்காரு. இன் யூஎஸ்ஏ தான் பிறந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஃபிஷோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அம்மாவை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அண்ட் தென் ஆல்பர்ட் ஃபிஷ் அவங்க ரெண்டு பேரையும் தவிர பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாருமே, அதாவது அவங்க அப்பா அண்ட் தென் அவங்க சிஸ்டர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்க ஒரு, அதாவது அவங்க சிஸ்டர், அவங்க பிரதர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களாக இருக்க அந்த ஒரு ரீசனால் கண்டிப்பாக மேபி வந்துட்டு இவர் ஆல்பர்ட் ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இன்னும் வந்துட்டு அந்த ஐக்யூ லெவல்லாம் டெஸ்ட் பண்ணி வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவர் ப்ரூவ் பண்ணலை. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக அவர் சைக்கோ, பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ், ஒரு லைஃப்பில் பிகாஸ் ஆஃப் சம் சுச்சுவேஷன்ஸ்னால தான் வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சைக்கோவாக மாறியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு நேச்சுரல் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஆல்பர்ட் த ஃபிஷ் ஆல்பர்ட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவரோட குடும்பத்தில் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அண்ட் தென் அவங்க சிஸ்டர் அண்ட் தென் அவங்க பிரதர் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக திடீர்னு வந்துட்டு சத்தம் எழுப்புறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திடீர்னு சண்டை போட்டுக்கிறது தான் வந்துட்டு இவர் நேரில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரதர் அண்ட் தென் அவங்க அப்பா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஏதாவது ஒரு இரும்பு பொருள் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அதாவது மாற்றி மாற்றி அவங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அவங்க அவங்களே துன்புறுத்திக்குவாங்களாம். ஸோ இதை பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து அவர் அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலி அதெல்லாம் வந்து ரொம்பவே ரசிச்சிருக்காரு. அதனால் அவங்க சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க போய் செவத்தில் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் போய் மோதி தலையில் வந்து ரத்தம் கொட்டுமா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாளில் 16 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தலையில் அடிபட்டு அவங்க தையல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் அவங்க ஃபாதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பாவும் சரி அவங்க பிரதர் அவங்க பிரதர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் தான் இருந்திருக்காரு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேருந்து படியிலேருந்து விழுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே வந்துட்டு துன்புறுத்துறது வந்துட்டு ரொம்பவே ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி வந்து நிறையவே இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க தம்பியோ அண்ணனோ பார்த்தீங்கன்னா மாடி அதாவது அவங்க வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து ஒரு ஹாப்பினஸ்க்காண்டி ஒரு என்ஜாய்மெண்ட்காண்டி மேலேருந்து கீழே விழுந்து குதிச்சு இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் வந்துட்டு இவ்வளோ மோசமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்க அம்மா என்ன பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தான் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜில் போய் சேர்த்துறாங்க. ஸோ ஆர்ஃபனேஜில் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க சிஸ்டர் மட்டும் தான் தனியாக வீட்டில் இருந்திருக்காங்க அலாங் வித் தே மதர். அவங்க மதர் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக முடியவே இல்லை, பிகாஸ் அவங்க கம்ப்ளீட்டாக வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தனால வீடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பாதி நேரம் ரத்தமாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் அவங்க அவங்களே துன்புறுத்திக்கிட்டு ரொம்பவே ஒரு அக்ரெசிவான மூடில் தான் வந்து திடீர்னு அவங்க வீடு, பிகாஸ் காலையில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் ரொம்பவே அமைதியாக இருக்க வீடு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நடுராத்திரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கட்டுவாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க கத்தி யாராவது ஒருத்தங்க தலையை உடச்சிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் அவங்கள அவங்களே துன்புறுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இவரும் ஆர்ஃபனேஜ் போயிட்டார் இல்லையா. ஸோ அவங்க சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலையில் அடிபட்டு அவங்க கடைசியில் வந்துட்டு கோமா ஸ்டேஜில் போய் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் அவங்க ஃபாதர் எப்படி இறந்தாருன்னு தெரில. ஸோ அவங்க அப்பா வந்து இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா போய் சரி நம்ம பையன் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போய் வந்து இவரை கூட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க ஆர்ஃபனேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஆர்ஃபனேஜாக தான் இருந்திருக்கு, பிகாஸ் அந்தளவுக்கு இவங்க பணக்காரங்க கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆர்ஃபனேஜில் போய் சேர்த்துருக்காங்க. இந்த சாதாரண ஆர்ஃபனேஜில் சேர்ந்தனால இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து ஒரு பல கொடூரமான செயல்களுக்கு வந்துட்டு இவர் ஈடுபடுத்தப்பட்டிருக்காரு. ஸோ அதிகமாக அவர் வந்துட்டு துன்புறுத்திருக்காங்க. இவர் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா அடி அந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் செஞ்சு ஸோ ரொம்பவே வந்துட்டு இவர் கொடுமைப்படுத்திருக்காங்க. ஸோ இவங்க பேரண்ட்ஸும் வந்து அவங்க அப்பா அண்ட் தென் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு வலியை ரசிச்சிருக்காங்க. அண்ட் தென் இவரும் இங்கே போய் ஒரு பல அதிகமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு ரீசன்னால பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு வலி அந்த அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் தானே தன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே ஒரு
சைக்கோ மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் அவங்க அம்மா கூட அவங்க வீட்டுக்கு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சில வேலைகள் செஞ்சு வந்துக்கிட்டே இருக்காரு. அதாவது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன வயசில் இருக்கப்போ அவரை வந்து கொடுமைப்படுத்துற ஒரு ரீசன்னால, அதே மாதிரி அவரோட வயசில் அதாவது அவர் கஷ்டப்பட்ட வயசில் அவர் அந்த வயசில் இருக்க இப்போ சில்ட்ரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களாரையும் வந்து கூப்பிட்டு வந்து அவங்க ரொம்பவே வந்து பாசமாக பேசுவாரா. ஸோ பாசமாக பேசிட்டு ஒன்ஸ் அவங்க வந்து இவர்கிட்ட க்ளோஸ் ஆன உடனே அவங்கள பார்த்தீங்கன்னா கொன்று அட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்துட்டு வழியில துடிக்க, அதாவது இவரோட மெயின் எப்படி சொன்னா அவர் வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எப்படி சொன்னா இந்த வயசுக்காரங்க வந்து கொள்றதுல அவங்க ரொம்பவே அப்சஸ்டா இருப்பாங்க. அஸ் தென் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்லனா ஒரு கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட சாப்பிட, அதாவது சில பேர் வந்துட்டு ஒருத்தங்களை சில பேர் கொன்று அவங்களை சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே அப்சஸ்ட், அதாவது அப்சஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப அதில் தான் அந்த சைக்கோஸ்க்கெலாம் ஹாப்பினஸ் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அப்சர்வேஷன் இவருக்கு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள அடித்து அவங்கள துன்புடுத்தி அதுலேருந்து வர அவங்க கதருவாங்களே, ஸோ அந்த ரத்தம்லாம் வரும்போது அவங்க எவ்வளோ வழியில் துடிப்பாங்களோ ஸோ அதில் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வேறு யாராவது அடித்து அப்போ ஏதாவது ரத்தம் சிந்தும் இல்லையா, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஹாப்பினஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஹெல், அதாவது வந்துட்டு நரகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள், அதாவது மிகவும் கொடூரமான ஒரு சில கருவிகளை வந்துட்டு இவரே கண்டுபிடிச்சு. பிகாஸ் ஒரு உதவிகரமான கருவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஊர்லாம் வந்து பரம்பு வச்சு அடிப்போம் இல்லையா ஸ்கூல்லலாம். ஸோ அவங்க யூஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேட் மாதிரி ஒரு வடிவத்தில் ஒரு ஒரு பொருள் இருக்கும், ஸோ அந்த பொருளை வச்சு அடிப்பாங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா இவர் பேட் மாதிரி ஒரு பொருளில் 1.5 அடி, அதாவது 1.5 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆணி வந்துட்டு பதிச்சு வச்சு அதை வச்சு அடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 4 அவர் 5 வயசு 8 வயசு அந்த மாதிரி குழந்தைகள்லாம் அடிச்சு அவங்க ரத்தம் வரும்போது அவங்க அழுகிற வந்து அந்த சந்தோஷத்தை, அதை வந்துட்டு அதுல இருந்து ஒரு சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவர் என்ன பண்ணுற, அதாவது இவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்கு போயிருக்காரு. என்ன மாதிரி லெவல்ஸ்க்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த மாதிரி அடிச்சு கொள்றாரு இல்லையா, குடும்பப்படுத்தி கொள்ற அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்ற லெவலுக்கு வந்துட்டு இவர் முன்னேறி போயிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, இவருக்கு 6 குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு 1917 போல் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் வந்து இவங்களை விட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ ஒய்ஃப் அவங்கள விட்டு போன பிறகு இவர் ஒன்ஸ் கைது செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்ட பிறகு, அதாவது மரண தண்டனை கடைசியை விதிச்சிட்டாங்க இவருக்கு. ஸோ ஒன்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃபை வந்து கான்டாக்ட் பண்ணப்போ அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இவர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேட்டப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடந்ததாக எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் அவங்க 6 பசங்களும் சொல்லியிருக்காங்க இல்லை அப்படிலாம் கிடையாது, இவர் வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுருக்கதை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட் இருக்குல்லையா, ஸோ அந்த பேட்டை வச்சு அவங்க அந்த குழந்தைகளில் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அவரை வந்து அந்த குழந்தைய வச்சு அடிக்க சொல்லுவார், அதாவது இவர் அவங்க குழந்தைகளை அடிக்க மாட்டார், அந்த குழந்தைகள் மூலமா இவரை அடிக்க சொல்லி அவருக்கு வந்த வலி வரும் இல்லையா, ஸோ அந்த வலியில வந்துட்டு என்ஜாய் பண்ற அளவுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு சைக்கோவா இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வேற என்னென்ன விஷயங்கள் செய்யறாருன்னா ஆணி இல்லைனா ஊசியை வச்சு அவர் உடம்புல தேவை ஒரு சில பகுதிகள், அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு எங்க தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்த சொல்லுவாரா. ஸோ அந்த அது மூலமா வர ரத்தம் அதுல வந்து ஒரு வலி, ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமியிலலாம் வரப்ப இவர் வந்துட்டு கிச்சன்ல உட்காந்து, அதாவது நரமாமிசம், அதாவது வந்து குக் பண்ணப்படாத ரா மீட்டை வந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காத நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீட் வந்துட்டு ஒரு அனிமலோட மீட்டா இல்லை மனுஷனோட மீட்டான்னு கூட தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு குழப்பமாகவே இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கொடூரமான கொலகாரனாக இருந்திருக்காரு. ஒன்ஸ் அவங்க ஒய்ஃப் போன பிறகு பார்த்தீங்கன்னா இவர் திருப்பி அந்த மாதிரி சாப்பிட்றது அந்த மனிதர்களை கொண்டு சாப்பிட்ற விஷயங்களை வந்துட்டு அதிகப்படுத்திருக்காரு. ஸோ இவர் பெரிய அளவில் படிக்காத ஒரு ரீசன்னால பார்த்தீங்கன்னா 1928 பெயிண்டராக வந்துட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒயிட் மென் இருக்கிற இடத்த விட்டு நீக்ரோஸ், அதாவது பிளாக் மென் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போய் வந்து இவர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் அந்த கருப்பின குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசி அவங்கள மயக்கி அவங்கள வந்துட்டு கூட கூப்பிட்டு வந்து விளையாட வச்சு அவங்கள வந்துட்டு கொலை செஞ்சு அவங்க அது மூலமாக வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு இந்த ஆல்பர்ட் ஃபிஷ். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருந்த இந்த ஆல்பர்ட் ஃபிஷ் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விடோஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு விதவைகள்லாம் வந்துட்டு எங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் போடுற விஷயங்களுக்கு வந்து இவர் தவற தகாத பதில்கள் கொடுத்த ஒரு ரீசன்னால பார்த்தீங்கன்னா இவர் வந்து 30 நாள் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ ஆனால் இவர் இதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காருன்றது தான் ரொம்பவே ஒரு சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் பல குழந்தைகளை கொண்டு சாப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் வெறும் 30 நாள் கைது செய்யப்பட்டதை வந்துட்டு அந்த யூஎஸ் போலீஸோட ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை வந்துட்டு காமிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்
வந்து ஒரு நாளைக்கு நாலு குழந்தையை கொள்றது அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை வந்து அவரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒன்ஸ் ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஸோ அவரோட டெலகிராஃப் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலகிராம் அவங்களுக்கு அனுப்பியிருக்காரு. என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் பேரு பிராங்க் ஹோபர்ட். ஸோ இந்த பிராங்க் ஹோபர்ட் அப்படின்ற என்னோட நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு சின்ன ஐலாண்ட்ல எனக்கு வந்து ஒரு தனி பண்ணை இருக்கு. ஸோ அந்த பண்ணையில வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ அந்த வேலை பார்க்குற ஆள் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சவங்களா இருந்தாலே போதும், நான் ஒரு வாரத்துக்கு $15 தரேன், அதாவது ஒரு மாசத்துக்கு $60 கிடைக்கும். $60 நம்ம ஊர் காசுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ₹5,000 கிட்ட சம்பளம் கிடைக்கும். ஸோ வரவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டெலிகிராம் வந்து திருப்பி அனுப்பியிருக்காரு அந்த பையனுக்கு. ஸோ ஒன்ஸ் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நேராகவே அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காரு, இந்த மாதிரி இந்த நான் பண்ணலாம் வச்சுக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் இத்தனை நாள் கழிச்சு அவர் வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு. ஸோ வந்த பிறகு இவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி வேலை இருந்ததுனால என்னால் வர முடியல, ஸோ இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போறேன். ஸோ கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்கு உங்க பையன் கூட உங்க பொண்ணு வந்து கிரேசி பட் ஸோ கிரேசி படி கூட அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா 18 பையன், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 14 பொண்ணு. ஸோ ஒன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாமல் ஒரு நம்பி இவங்க வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்க பையனையும் காணும் அவங்க பொண்ணையும் காணும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடுற அளவுக்கு, பிகாஸ் அவங்க பையனோட பாடி பார்த்தீங்கன்னா அவங்க கிடச்சிருச்சு, பட் அவங்க பொண்ணோட பாடி அவங்களுக்கு கிடைக்கவில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை வந்து இவர் கொண்டு அவங்கள வந்து கதற கதற எப்படி சொல்லணும் வந்து டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு கொலை செஞ்சு அவங்கள வந்து கடைசியில் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருக்கு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து வில்லியம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் தென் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, ஸோ இவர் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அட்ரஸ் சொல்லி இந்த அட்ரஸ் வந்து மீட் பண்ணுங்க என்ன, அந்த இடத்துல தான் பர்த்டே பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் தென் அவரோட அந்த பண்ணை அதுக்குன்னு ஒரு தனி அட்ரஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் போய் பார்த்தப்ப அந்த மாதிரி யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு அட்ரஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட பாடி கிடைச்ச இடத்துல இவர் வந்து ஒரு க்ளூ விட்டு போயிருக்காரு. ஸோ இந்த க்ளூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த க்ளூ மூலம் அவர் வந்துட்டு ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் மாதிரி அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு கம்பெனியோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கம்பெனியோட ஷார்ட் ஃபார்மோட ஃபுல் ஃபார்ம் கண்டுபிடிச்சு ஸோ அந்த கம்பெனியில் போய் மீட் பண்ணப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு தேடிருக்காங்க. ஸோ அந்த வேலை பார்த்ததுலேயே அக்யூஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஃபிஷ். பிகாஸ் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த விதோஸ்க்கெலாம் தப்பான மெசேஜஸ் அனுப்பினால இவர் ஆல்ரெடி கைது பண்ணாங்களே. ஸோ அது மூலமாக வந்து சும்மா ஒரு க்ளூ வச்சு தான் போய் வந்துட்டு வில்லியம் கிங் அவரை பார்த்துருக்காரு. ஸோ வில்லியம் கிங் வந்து நேரடியாக வந்துட்டு அவர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தில் வந்து அவர் காடை வச்சு சண்டை போடுவார், இவர் பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு பிளேட்ஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பிளேடை தூக்கி வீச பார்த்துருக்காரு. பட் வில்லியம் கிங் வந்துட்டு அழகாதுலேருந்து தப்பிச்சு ஒரு கட்டத்தில் அவர் வந்து ரொம்பவே ஒரு பெரிய அளவில் அடிச்சிட்டாரு. ஸோ அடித்த பிறகு அவர் மயக்க நிலையில் கடந்தப்ப பார்த்தீங்கன்னா அவர் பைக்கரை திறந்து பார்க்குறப்ப எக்கச்சக்கமான பிளேட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவர் கை ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருந்திருக்கு. ஸோ அது ஃபுல்லாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயிலில் அதாவது கோர்ட் மேடம் ஆஜர்படுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு 4 5 கொலை பண்ணியிருப்பேன், அப்படி கிடையவே கிடையாது, நான் அது வரைக்கும் 400 குழந்தைங்களை கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்கிறும் தகவல் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் இது வரைக்கும் நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்ன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு சோகத்துக்கு போயிருக்காங்க. ஸோ போலீஸ் ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஒரு சைக்கோவாக இவர் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கெத்தான சைக்கோவாக இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சு இவரை வந்து துன்புறுத்தி இவர் வந்து ஒரு ஒரு வருத்தத்தில் இவரை ஆழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இவரை கஷ்டப்படுத்தணும், இவர் இத்தனை நாள் 400 குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காரு, இவருக்கு வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. இவர் வந்து என்னதான் பண்ணாலும் இவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே அதாவது ஒரு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட ஒரு எக்ஸ்பிரஷனே கொடுக்காம ஒரு எமோஷன்ஸே இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காமான பர்சனாக நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தான ஒரு பர்சனாக இருந்துக்காரு ஆல்பர்ட் ஃபிஷ். ஸோ சைக்காஸ்ட்ரிஸ் அவங்களாம் சாரி கொஞ்சம் ரோல் ஆகுது. ஸோ அந்த சைக்காஸ்ட் ஓகே இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அதை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த பிகாஸ் அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்லலாம்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்ப்பாங்களே. ஸோ அந்த டாக்டர்ஸ் ஸோ அப்படி கூட சொல்லியிருக்கலாம், அது சரியாக நல்லா சொல்ல முடியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து மீட் பண்ணி ஸோ அவரை மிரட்டி நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணலான்னு பார்த்தப்ப அந்த ஒரு சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் தூங்கணும் இந்த வயசுக்கு எப்போ போவீங்க அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்த வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 என்ன பண்ணிக்காங்க அதெல்லாம் என்ன பண்ணாலும் இவர் கெத்தாக உட்காந்தே இருந்திருக்காரு. இவரால் எதுவுமே இவர் யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் இவர் வந்து டார்ச்சர் பண்ணி தான் கொலையும் பண்ணணும், ஒரு மணியாக தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் சார் மூலமாக அவர் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஃபிஷ்ஷோட கதை. ஸோ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் நாங்கள் பேசணும்னா வந்து கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் லீவ்
பண்ணுங்க, இவரை பத்தி எந்த அளவுக்கு உங்களோட அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.